சிறப்பு முகாம்களை பயன்படுத்தி மின் நுகர்வோர்கள் ஆதார் எண்ணை இணைக்க மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் மயிலாப்பூரில் உள்ள மின்கட்டண வசூல் மையத்தில் நடைபெற்று வரும் சிறப்பு முகாமை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆய்வு செய்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேற்று வரை 15 லட்சம் பேர் ஆதார் எண்ணை இணைத்துள்ளதாக கூறினார். மின்சார வாரியத்தை நவீனமயமாக்கவே மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். மின்சார வாரியம் வழங்கும் அனைத்து மானியங்களும் தொடர்ந்து வழங்கப்படும் என அமைச்சர் கூறினார். பண்டிகை நாட்கள், அரசு விடுமுறை நாட்கள், ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர அனைத்து நாட்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். 100 யூனிட் இலவச மின்சாரம், கைத்தறி விசைத்தறிகள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் உள்ளிட்டவை தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அவர் விளக்கமளித்தார். அவர்களுக்கு வந்து என்னன்னா, சில பேர் இறந்தவங்க பேர்ல சர்வீஸ் இருக்கு, அதை சர்வீஸ் மாத்தணும். மாத்துறதுக்கு உரிய ஆவணங்கள் கொடுத்து அந்த இணைப்பதையும் மாத்திக்கலாம், பெயர் மாற்றம் செஞ்சுக்கலாம், அதையும் சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக்கலாம். சார், ஒருத்தர் வந்து 5 கனெக்ஷன் வச்சிருக்காரு, 5 100 யூனிட் இலவசம் பெறாரு, ஒரே ஆதார் தான் வச்சிருக்காரு, அவருக்கு அந்த திட்டம் எலிஜிபிள் ஆகும், அவர் இணைச்சிக்கலாமா? ஒரு ஆதார் இருந்தாலும், 10 மின் இணைப்பு இருந்தாலும் இணைச்சிக்கலாம். அவருக்கு தொடர்ந்து அந்த ஏற்கனவே என்ன நடைமுறை இருக்கோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.